இப்போ கீரை கடைசலுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7 பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு புளி. தக்காளி போடாமல் இந்த புளி, என்னால் கொட்டையெல்லாம் இல்லாமல் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் போட்டுடலாம். இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். அரைக்கீரை தான், நல்லா கழுவிக்கோங்க. ஒரு கட்டு, சின்ன கட்டு தான், நல்லா கையில் நிறச்சி எடுத்தோம்னா ரெண்டு கை தான் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி, இந்த டம்ளர் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு வெயில் போட்டு ஒரு 2 விசில், சின்ன அடுப்பில் இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் வைங்க. 2 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறானோ, ஏன்னா ஸ்டீம் போகிற வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா கலர் மாறிடும் கீரை. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 விசில், சின்ன அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டீமெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அது போகிற வரைக்கும் நம்ம விட்டோம்னா கலர் கீரை வந்து கலர் மாறிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது எடுத்து விட்டுருவோம். இப்போ பாருங்க, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சிடலாம். தண்ணி வடிச்சுட்டு கடைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா மிக்சியில் போடனாலும் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் முள்ள 2 சொத்து சுத்தினீங்கனாலும் அரைப்பட்டுரும். நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் முள்ள போடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் முள்ள 2-3 சொத்து சுத்திட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தேவையானாலும் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. பல்ஸ் முள்ள போட்டு அரைங்க. எனக்கு கொஞ்சம் அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப வலுவலுன்னு ஆனால் நல்லா இருக்காது. பல்ஸ் மோடில் போட்டு 2 சொத்து சுற்றினீங்கன்னா போதும். நாங்கள் இந்த கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். எப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி இப்போ தான் நீங்கள் புளி போட்டிருக்கேன். நீங்கள் புளி வேண்டான்னா தக்காளி கூட ஒரு சின்ன பழம் போட்டுக்கோங்க. சின்ன கட்டு கொஞ்சமாக தான் வந்திருக்கு கீரை. இப்போ தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல பச்சையாக இருக்கும் கீரை வந்து கலர் மாறலை பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கரில் வைக்கும்போது டக்குன்னு செஞ்சிடலாம். கலரும் மாறாது. இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா தேங்காய் நோக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு, தேங்காய் நெல்லை செய்யுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கீரை எடுத்து போட்டுல பண்ணி கீரை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இங்கே இது வந்து ஒரு 10 ரூபா கட்டு, அதனால தான் சின் கம்மியாக இருக்குது. இது கூட நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஜார் அலசி எப்படி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கொதி, இப்படி கொதிக்க வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நேரத்தில் காலையிலே செய்யும்போது ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா மத்தியானம் கெட்டு போகாது. அதனால் ஒரே ஒரு கொதி. எனக்கு திடீர்னு பச்சை தண்ணி ஊற்றிருப்போம். நான் பச்சை தண்ணி ஊற்றலை. அதில் உள்ள வேக வச்ச தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு. இது சாதத்தில் போட்டு இப்படி பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்பு, ஏதாவது வத்த குழம்பெல்லாம் வச்சு சைடிஸாகவும் இதை வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நான் வந்து காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். காம்பு இல்லாமல் ஒரு கீரை மட்டும் போட்டதுனால கம்மியாக வந்துருச்சு. 10 ரூபா கட்டு. காம்பு வந்து கூட்டு பண்ணிக்கலான்னு வச்சுருக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ கீரை கடைசல் ரெடி.